வணக்கம். ஓகே, இப்போது நான் வந்து கீரை கறி வச்சு காமிக்க போகிறேன். கீரை கறி நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது, பட் இது இன்னொரு வே. ஓகே, இதில் வந்து ஒரு முக்கா குவள அளவுக்கு பச்சை கலரில் இருக்கிற பாசி பெயர் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு இருந்தால் போதும். அதையுமே இதோட இப்போ கலந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு வரப்போகிறேன். கூடவே வந்து ஒரு முழு பூண்டையும் வந்து உரித்து கழுவி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரெண்டு கத்திரிக்காயும் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி மிளகாயும் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பச்சை கலரில் இருக்கிற தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரையும் சோப்பு தண்டுக்கீரையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் அப்படியே அது வந்து ஸ்டர் ஃப்ரை மோட்லேயே வச்சுட்டு இந்த கீரைலாம் கொஞ்சம் ஒதுங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் வந்து புளிச்சிக்கீரையையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புளிச்சிக்கீரை, பச்சை தண்டுக்கீரை, சோப்பு தண்டுக்கீரை இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு கலந்து விட்டுட்டு இந்த இதுக்கு கீரைக்கு தகுந்தாப்படி கொஞ்சமாக ஒரு கால்வாசி அளவுக்கு நான் உப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி இது வந்து மல்டி கிரெயின் ஆப்ஷனில் வச்சு 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு நான் எடுக்க போகிறேன். இந்த புளிச்சிக்கீரை பார்த்திங்கன்னா நான் வந்து நட்டு வச்ச ஃபர்ஸ்ட் அறுவடைன்னு சொல்லலாம். நான் புளிச்சிக்கீரை ஏற்கனவே வாங்கிட்டு வந்து அந்த குச்சியை நட்டு வச்சு அந்த குச்சி இவ்வளோ பெருசுக்கு வந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணி இப்போ அந்த கீரை கறியோடு ஆட் பண்ணிக்கிறேன். என்ன தான் நம்ம கடையில் எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம சொந்த உழைப்பில் நம்ம பயிரிட்ட ஒரு கத்திரிக்காயோ ஒரு தக்காளி பழமோ இல்லை வெண்டிக்காயோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்மளே பறித்து அதை சமைக்கும் போது எவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. அதுக்கு வார்த்தையில் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடைக்கல. ஓகே, நானுமே ஒரு குட்டி விவசாயி ஆகிட்டேனே சொல்லலாம். ஓகே, இப்போ அது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. அதை நான் எடுத்து கீரை கடையிறதில் வச்சு நல்லா மத்து போட்டு தாளிச்சிட்டேன், கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கலந்த கடுகு தாளிப்பை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கண்டிப்பாக நான் வந்து கீரை கறிக்கு புளிச்சிக்கீரை கறிக்கு எல்லாத்துக்குமே வந்து நெத்திலி யூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போ நெத்திலியை நல்லா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். காஞ்ச மிளகாய், இஞ்சி, ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையுமே சாப் பண்ணிவிட்டு நெத்திலி பொரிஞ்சதுக்கப்புறம் இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து என்னோடய தாமானில் இருக்கிற கருவேப்பிலை தான். என்னோடய கருவேப்பிலை செடி வந்து நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அது இப்போ தாறுமாறாக கண்ணு போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இல்லைங்க, ஒரே சமயத்தில் 7-8 கண்ணு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த புல் அடிக்கிறவங்களாம் அடித்து அடித்து தூக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை இருக்கிறவங்க வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீரை கறியும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்படி திக்காக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் நல்லா கடைஞ்சிட்டேன். மத்து போட்டு தான் கடைஞ்சா நான் பிளான் பண்ண மாட்டேன். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இப்போது இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டோமா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு இந்த கீரை கறி வச்சு சாப்பிட்லாம். ஸோ கீரை கறி, மீன் கறி இதெல்லாமே வந்து 2வது நாள் வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த 2வது நாள் வச்சு சாப்பிடும்போது முட்டையும் கூட பொறிச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு இருக்கும். அதை விட இது கூட வந்து ராஜேஷ் கிச்சனில் சம்பால் காரி நீக்கான் பிரியாணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே தேவைப்படாது. நான் வந்து இந்த மாதிரி கறியெலாம் வச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸை அப்படியே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இன்னமும் வந்து சேஸில் ஓடிட்டு தான் இருக்குது. வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன்.
இதை தவிர நல்லா தண்ணி ஊற்றிட்டு கணக்கான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணலாம், இல்லைனா கீரை கறிக்கு தேங்காய் பால் தேவையே இல்லை. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டு கொதிக்க விட போகிறேன். கீரை கறி இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு குட்டி சைஸுக்கு வந்து புளி வந்து ஆட் பண்ணேன், அது வந்து எங்கேயோ கட்டிங் அண்ட் பேஸ்டிங்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அதுவுமே தேவையில்லை, பட் என்ன கறி வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோமா கொஞ்சம் தாராளமாக டைம் எடுத்து கூட நம்ம சூடு காட்டி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 to 2 minutes வந்து கொதி நல்லா வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து எந்த எல்லா விதமான கீரை கூடையும் புளிச்சிக்கிற சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கிராண்டாலாம் வந்து கடிச்சிக்க செய்யலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போன்லெஸ் சிக்கன் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். நான் வந்து இப்போ திருப்பி ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா அக்ஷாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் நிறையாவே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தெப்பங்குஸ்தரி எப்பவும் போல் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு ஒரு 2-3 பூண்டையும் இடிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி நல்லா தட்டி வச்சுட்டு அது கூட தெப்பங்குஸ்தரி ஒரு முட்டை இது எல்லாத்தையும் போட்டு கலந்து ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது சாப்பிட்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு இதை நல்லா சுட சுட பொறிச்சு கொடுத்துட்டா சூப்பராக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சாப்பாடு இறங்கிடும். சொல்லப்போனால் ஆக்சுவலி நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை விடவே என் குழந்தைங்க எக்ஸ்ட்ராவாகவே இன்றைக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த சிக்கன் பொரிச்சதோட நிப்பாட்டில் கூட வந்து கொஞ்சம் நெத்திலியும் பொரிச்சிருக்கேன். நெத்திலியும் பொரிச்சுட்டு இன்றைக்கி இந்த லஞ்ச் கும்பவை நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, ஸோ நல்லா ரொம்ப சூப்பரான கலரில் இருக்குது இல்லையா. இது கூட வந்து கொஞ்சமாக நெத்திலியும் பொரித்து இன்றைக்கி லஞ்ச் அண்ட் டின்னர் இந்த கீரை கறி ப்ளஸ் கோழி பொரியலோடு முடிஞ்சிருச்சு. என்னோடய தாமன் வந்து நான் நிறையா அதாவது நான் நட்டு வச்சிருக்கிற குட்டி குட்டி இந்த டவுன் பண்டன், கறி லீஃப், செராய், 2-3 மல்லிகைப்பூ செடி இதெல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவுக்கு பின்னால் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க உங்களோட தாமானை வந்து சுற்றி காணிங்கன்னு. நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன், மேபி நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். ஸோ உங்களுக்காக நான் அந்த கிளிப்பையுமே அட்டாச் பண்ணுறேன். இந்த புளிச்சிக்கீரை பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுறதுக்கு முன்னே இருந்த செடி, வெட்டினதுக்கப்புறம் நான் எடுக்கலை. ஸோ இவ்வளோ தான் என்னோடய குட்டி தாமன். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டி தென், டாட்டா, பாய் பாய்.